ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு பப்புஸ் கிச்சன். இன்றைக்கி பப்புஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வயசு குழந்தைக்கு மேலே என்ன சாப்பிட கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. என்னோடய குழந்தைக்கு இது நான் கொடுக்குறேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்சு சேர்த்தா போதுங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் சிறுபருப்பு ஒரு சின்ன 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், சின்ன ஸ்பூனில். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கேரட் வந்துட்டு 1 கேரட் எடுத்திருக்கேன், நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. வடித்த சாதத்தை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உங்கள் குழந்தை எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அவ்வளோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு குக்கர் மூடி வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு சாப்பாடு. தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. உங்கள் குழந்தை எந்த மாதிரி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைட்டாக நெய் ஊற்றி கொடுக்கலாம், இல்லாட்டி தேங்காய் போட்டு கொடுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பப்புஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.